அடுத்ததா நம்மிடையே உரையாற்ற போறவர் வந்து ஜெயமோகன். ஜெயமோகன் வந்து ஒரு மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர். இயற்கை வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இயற்கைக்கு கொடுக்கணுமோ அதை விட அதீதமாகவே கொடுக்கக்கூடியவர். சமீபத்துல அவருடைய சொந்த ஊர்ல ஒரு மரத்தை அகற்றி விட்டு அங்கே வந்து கோயில் கட்டுவதற்காக நடந்த ஒரு முயற்சியை சிங்கப்பூர்ல இருந்தபடியே தடுத்து நிறுத்தியிருக்கார். அந்த அளவுக்கு அவருடைய ஈடுபாடு, இயற்கை சார்ந்த ஈடுபாடு வந்து மிக மிக சிறப்பானது. அந்த வகையில் நம்ம அனைவரின் சார்பாகவும் அவருக்கு ஒரு பாராட்டுகள். அந்த பாராட்டுகளை முதலில் தெரிவித்து விட்டு, கல்வியும் சுற்றுச்சூழலும் நமக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியமானவர். முதல்ல வந்து தங்கவேல் அவர்கள் கல்வி குறித்து பேசினார். கல்வி வந்து ஒரு மனிதனின் அறிவை வளர்ப்பதற்கு எந்த அளவுக்கு கல்வி அவசியமோ, அதே போலவே ஒரு மனிதன் மட்டுமல்லாது அவன் சார்ந்த இந்த உலகம் சார்ந்த அனைத்து உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு, தொடர்ந்து இந்த பூமி பூமியாக இருப்பதற்கு, எத்தனையோ கோள்கள் இருந்தால் கூட உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோளாக பூமி இருக்கு. இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய நம் அனைவருடைய கடமையாகவும் இருக்கு. அந்த கடமையை நமக்கெல்லாம் உணர்த்தி கொண்டே இருப்பவர், தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பவர் ஜெயமோகன். அந்த அளவிலே அவர் வந்து இது நம்முடைய பூமி. இந்த தியோடர் பாஸ்கரன் அவருடைய நூல் குறித்து நம்முடைய உரையாற்ற தற்போது ஜெயமோகன். நுழைமுளம் இணைய கலந்துரையாடல் நிகழ்வு 18. வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு வந்து கையில் இருக்கும் பூமி. தியோடர் பாஸ்கரன் எழுதின ஒரு நூல். தியோடர் பாஸ்கரன் வந்து ராசிபுரத்துல பிறந்தவர், தமிழ்நாட்டில் ராசிபுரம். உயிர்மை பதிப்பகம் வந்து இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த புக்ல வந்து 4 கண்டென்ட் இருக்கு. 4 கட்டுரையோட தொகுப்பு தான் இந்த புக்கு. அதுல வந்து இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக மிக முக்கியமான ஒரு கட்டுரை, அடுத்தபடியாக தாமரை பூத்த தடாகம், 3வது வந்து வானில் பறக்கும் புல்லெல்லாம், 4வது சோலை என்னும் வாளிடம். இந்த 4 கட்டுரையோட தொகுப்பு தான் இந்த கையில் இருக்கும் பூமி இந்த புத்தகம். இதுல என்ன இருக்கு இப்போ, இது ஃபுல்லாமே சூழியல் பத்தின ஒரு கட்டுரை தான். சூழியல் பத்தி ஏற்கனவே நான் அதிகமா பேசியிருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சூழியல் வாழுமிடம் நல்லா இருந்தா தான் உயிர்களும் நல்லா இருக்கும். காணும் இடமெல்லாம் பச்சை பசையிலான விருந்து இருக்கு. பச்சை பசையில விருந்திருக்கும் பூமி பரப்பை வந்து நம்ம என்ன பண்ணிட்டான், காடை கொண்டு நாடாக்கி அதை விரட்டிட்டு சுரண்டி நம்ம வாழ்க்கைக்கு பழகிட்டோம். நம்ம மனுஷங்க வந்து நம்ம வாழ்க்கைக்கு பழகிட்டோம். இப்போ இந்த சூழல், இந்த பல்லுயிர்கள் ஒவ்வொன்றா நம்ம கபலீகரம் செய்யறப்பதான் பெருந்தொற்றுக்கள், தொற்று நோய்கள் வந்து நமக்கு வருது. அந்த பல்லுயிர்கள் அந்த சூழலை எப்படி காக்கணும், அதுல ஒரு முக்கியமான ஒரு இது வந்து இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக. இன்னும் இந்த தலைமுறை பிறக்கவே இல்லை. நம்ம முன்னோர்கள் இந்த பூமியை நமக்கு எப்படி கொடுத்தாங்க, அந்த பூமியை நம்ம இப்ப எப்படி வச்சிருக்கோம், அதுக்கப்புறமா இந்த பூமியை நம்ம எப்படி அடுத்த இனிமே பிறக்காத தலைமுறைக்கு நம்ம எப்படி கொடுக்க போறோம், அதுதான் முக்கியமான ஒரு விடயம். இப்போ இந்த இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக இந்த கட்டுரையில வந்து மிக நுட்பமா வந்து கட்டுரை எழுதியிருப்பாரு. எப்படின்னா அதுல முக்கியமா காணுரை வேங்கை, ஒரு காட்டுல புலின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஆனா அந்த புலிக்கு பேரு வந்து காணுரை வேங்கை. இந்த சொல் வந்து ரொம்ப புழக்கத்துல இருக்காது. இந்த காணுரை அந்த வேங்கைகள் வந்து ரொம்ப அருகிட்டே வருது, ரொம்ப கம்மியாயிட்டே வருது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து 70 புலி தான் இருந்துச்சு. 2010 வாக்கின, 2008-10 வாக்கின, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி இப்போ 630 புலிகள் வந்திருக்கு. இந்த களக்காடு, முண்டந்துறை, சத்தியமங்கலம், சத்தியமங்கலத்துல புலிகள் வந்து அதிகமா இருக்கான் அந்த ஒரு கட்டுரை சொல்லுது. அது போக சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பல்லுயிர், அதாவது இந்த கட்டுரையில சிங்கவால் குரங்குன்னு நம்ம ஈஸியா சொல்லுவோம். அந்த சிங்கவால் குரங்குக்கு பேரு வந்து சோலை மந்தின்னு பேரு. இந்த சோலை மந்தி வந்து எங்க இருக்குன்னா உயரமான என்ன சொல்றேன்னா காடுகள், அந்த பல்லுயிர் காடுகள்ல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு 200 அடி மரத்துலதான் இருவாச்சி பறவையே கூடு கட்டும். அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இந்த சிங்கவால் குரங்கு, நான் சொல்லுவோம் இல்லையா சோலை மந்தி, மிக அழகான தமிழ் பெயர் வந்து சோலை மந்தி இருக்கும். இப்ப அந்த சோலை மந்தியை என்ன பண்ணிட்டாங்கன்னா தோலுக்காகவும் மருந்துக்காகவும் அதை கொண்டு அழிச்சிட்டு வர்றாங்க. ரொம்ப கம்மியா, ரொம்ப ரேரா தான் இருக்கு அந்த சோலை மந்திகள். அதுக்கப்புறம் இந்த கட்டுரையில இன்னொன்னு சொல்றாங்க, கான மயில் அப்படின்ட்டு. இந்த கான மயில் வந்து யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி இந்த கான மயில், த கிரேட் இந்தியன்
பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஸ்டர்ட், இந்த கான மயில் தான் நம்மளோட தேசிய பறவையாக அறிவிக்க இருந்தது. இது வந்து புதற்காடுகள்ல, பாலை நிலம், இந்த புதற்காடுகள்ல இந்த கான மயில் வந்து இருக்கும். இந்த கான மயில் ஏன் வந்து தேசிய பறவையா அறிவிக்கல? அதுல ஒரு பாட்டு கூட நம்ம மூதுரையில ஒரு பாட்டு, கான மயிலாட கண்டிருந்த வான்கோழின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். இந்த கான மயில் ஏன் தேசிய பறவையா அறிவிக்கல அப்படின்னா, த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட்ல அந்த ஒரு எழுத்து மாறிடுச்சுன்னா பஸ்டர்ட்னு வந்துடும். ஸோ அதை சுட்டி காட்டுறதுனால அந்த பெருமை வந்து இப்ப இருக்க சாதாரண மயிலுக்கு போயிருச்சு. இல்லைன்னா இந்த கான மயில் தான் நம்ம தேசிய பறவையா இருக்கும். இந்த கான மயிலை பத்தி தியோடர் பாஸ்கரன் அழகா சொல்லுவாரு, எங்கெங்கெல்லாம் இந்த கான மயிலை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. இந்த சூலூர் உண்மையான படை தளத்துல வந்து அப்போ ஒரு தடவை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த கான மயில் எங்க புதற்காடுகள், அதாவது ஒகேனக்கல்ல, ஒகேனக்கல்ல வந்து அந்த புதற்காடுகள்ல இந்த கான மயில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் கர்நாடக மாநிலத்துல ஒரு பறவைகள் சரணாலயத்துல இப்போ அந்த கான மயிலுங்கிறதே வந்து இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுல இன்னொன்னு சொல்லுவாரு, குழி நரிய பத்தி சொல்லுவாரு. குழி நரினா யாருக்குமே தெரியாது, குள்ள நரினா எல்லாருக்குமே தெரியும். இந்த குள்ள நரி எங்க இருக்குன்னா குழி பறிச்சு அதுலதான் வாழுமா, அதனால அதுக்கு பேரு குழி நரி. அதை மறைவு இப்ப வந்து குள்ள நரி ஆயிடுச்சு. அது போக பல்லுயிர்கள், விலங்கினத்தை பத்தி சொல்றப்போ மரங்களை பத்தியும் அதிகமா சொல்றாரு. பல்லுயிர் பெருக்கம், இந்த மரங்கள் மலைக்காடுகள் இருந்தாதான் மனிதனோட வாழ்வு வந்து சமநிலையா இருக்குன்ட்டு. அப்போ அந்த மரம் வளர்ப்புல என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே இப்ப என்ன சொல்லுவோம், ரோடு ஓரத்துல எல்லாம் அந்த குல்மகர் மரம், அந்த சிவப்பு கலர் பூ பூக்கிற அந்த மரத்தை தான் வச்சிருப்போம். ஆனா மிக பழமையான நம்ம உயிரோட கலந்த ஒரு மரம் இருக்குன்னா வாகை மரம். முந்தையெல்லாம் ரோமானிய பேரரசுகள் வெற்றி பட்டா, போர்ல வெற்றி பட்டா ஓலிவ் இலை, அந்த ஆலிவ் அந்த இலையத்தான் கிரீடமா வச்சுக்கிடுவாங்களாம். ஆனா முந்தியவும் நம்ம தமிழ்நாட்டுல போர் வந்து அந்த போர்ல வெற்றி பெற்றோம்னா ஈஸியா ஒரு சிம்பிள் சொல்லுவாங்க, வாகை சூடினான். வாகை சூடினால அந்த வாகை மரத்து பூவை வந்து சூடிக்கிடுவாங்க. ஆனா இந்த வாகை மரம் எங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் விரலூட்டி எண்ணிடலாம். இந்த வாகை மரம் எதுக்கு என்ன சிறப்புன்னா, நம்ம நாட்டு மரங்கள் ஆல், அத்தி, வாகை, இந்த மரம் எல்லாம் எல்லாத்தையும் எல்லா சமநிலையும் தாங்கி வளரக்கூடிய மரங்கள். எவ்வளவு புயல் அடிச்சா செஞ்சாலும் அதையெல்லாம் தாங்கி வளரக்கூடிய மரங்கள். இதுவும் இப்ப இல்லாம போயிடுச்சு. இப்போ இதுல என்ன சொல்ல வர்றான்னா, ஒரு சந்ததி வரும் போகும், அடுத்து ஒரு சந்ததி வரும் போகும், ஆனா இந்த பூமி மட்டும் எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். இந்த பூமியை காப்பாத்துறது வந்து ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. அது போல இன்னொரு உயிரை பத்தி சொல்றாரு அழகா, அந்த இதுக்கு அந்த நாட்டுக்கே போய் எடுத்து சொல்றாரு. இந்த புழுகு பூனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த புழுகு பூனை வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு வரி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு காட்டு உயிர்களோட எச்சத்துல இருந்து வர்ற விதைகள் தான் நல்ல மரங்களாக முளைக்கும். அப்படித்தான் இந்த பல வகையான காடுகள் வந்து பல்கி பெருகி இருக்கு. இப்ப இந்த புழுகு பூனை எங்க இருக்கு அப்படின்னா, இந்தோனேசியா சுமத்ரா தீவுல மட்டும்தான் இருக்கும். இந்த புழுகு பூனையோட என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த புழுகு பூனை என்ன செய்யணும், இந்த காப்பி கொட்டைகள்லாம் என்ன செய்யுமா, சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அந்த எச்சம் விடுமா, அந்த எச்சத்துல இருந்து பிறக்கணும் அந்த காப்பி கொட்டைகளை இது பண்ணி அந்த காப்பி தயாரிப்பாங்க. அந்த காப்பி கொட்டையோட ஒரு கேஜி வந்து $700 போகுது. ஸோ அந்த மாதிரி அது பல்லுயிர் பெருக்கத்துக்கு இந்த விலங்கினங்களுக்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப இந்த காட்டுயிர்கள், சோலைக்காடுகள், பாலைக்காடுகள் அப்படின்லாம் இருக்கு. இந்த பாலைக்காடுகள் தான் இந்த குளிநரி, முயல், இந்த மாதிரி விலங்கினங்களுக்கெல்லாம் இருக்கும். காட்டுயிர்கள் ஃபுல்லா பறவை சார்ந்தது, மலைக்காடுகள். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது. முந்தி மொத்தமே 34% பரப்பு இருக்கணும், இப்போ வெறும் 17% தான் இருக்கு. இப்ப இந்த காடுகள் அழிக்கிறதுனால நமக்கு என்ன வருது அப்படின்னா, மலை சுத்தமா நின்று போகும். ஸோ மலை இல்லாட்டி எல்லாமே முடிஞ்சு. ஸோ இந்த காடுகளை எப்படி மீட்டு உருவாக்கம் செய்யறது அப்படின்னா, இந்த விலங்கினங்களை எவ்வளவுலாம் காப்பாத்துறோமோ அதை பொறுத்துதான் அந்த காடோட இதே இருக்கு. இந்த கானுரை வேங்கை, புலிகள் வந்து எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் பல்லுயிர் பெருக்கம் வந்து அதிகமா இருக்கும், சூழ்நிலை சமமா இருக்கும். இந்த கானுரை வேங்கல எப்ப அந்த புலியெல்லாம் எண்ணிக்கை எப்ப எல்லாம் குறைய ஆரம்பிக்குதோ சூழ்நிலை சமன் இல்லாம போயிருக்கும்.
இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அதில் இப்போ இருப்பு பாதைகள்லாம் போடுறாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் குறைஞ்சி மும்பை பக்கத்தில் சுற்றி ஒரு இருப்பு பாதை போது, அதுக்கு எதிராக கையெழுத்து இயக்கங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் முந்தியன் இப்போ எல்லா இடத்துலையும் இந்த பல்லுயிர் பெருக்கத்தை எல்லா நிலைகளையும் கொண்டு போறதுக்காக தனித்தனியா ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப போராட்டம் எல்லாம் நடத்துனாங்க. அதுல என்வாயன்மெண்டல் சயின்ஸ், சுற்றுச்சூழல் அறிவியல், அது ஒவ்வொரு கல்வி நிலையத்திலையும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வைக்கணும்னு சொன்னாங்க. அதை ஏத்துக்கிட்டு சில காலேஜஸ்லாம் சில ஸ்கூல்லாம் பண்ணாங்க. ஆனா என்னன்னா அந்த என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிச்சவங்க யாருமே அங்க இல்லை. அவங்களுக்கு யார் பாடம் எடுத்துறாங்க, அந்த பாட்டனி சுவாலஜி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் இந்த பாடங்கள்லாம் எடுத்துட்டு இருந்ததுனால அந்த கல்வி திட்டமும் போயிடுச்சு. இப்போ புலிகள் எங்கே இருக்குன்னா, மேக்சிமம் இப்போ இந்தியாவில் தான் புலிகள் இருக்கு. சைனால புலிகள் எண்ணிக்கையோ துப்புரவோ அழிஞ்சு போச்சு. இப்போ சைனாவோட பார்வையெல்லாம் எங்க போகுதுன்னா நம்ம பக்கம் திரும்பி இருக்கு. இந்த புலிகளை அழிச்சு அந்த எலும்புல இருந்து சில மருந்துகள்லாம் தயாரிக்கிறதுனால அதோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அது போக அந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், அது காசிரங்க சரணாலயத்துல இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி சிங்கங்கள் வந்து கிர்காடுகள் தான் இருக்கு. அப்போ மோடி வந்து குஜராத் முதலமைச்சர் இருக்கப்போ இந்த சிங்கங்களை எங்கேயுமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டதுனால சிங்கங்கள் வந்து கிர்காடுகள் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இந்த சிங்கங்கள் இல்லை. அதோட எண்ணிக்கையும் அழிஞ்சிக்கிட்டேதான் வருது. இப்ப பாரதியார் வந்து அவரோட பாடல ரொம்ப நல்லா சொல்லுவாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை அப்படின்ட்டு. இப்போ காக்கா குருவியவும் நம்ம பார்க்கறதே அரிதாகி போச்சு. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் எந்தெந்த பறவைகள் எதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாலாறு சுத்தமா அழிஞ்சு போச்சு. இந்த ஆறுகள் பத்தி ரொம்ப அவர் கவலைப்படுவார். அதாவது ஏரி குளம் குட்டை இதெல்லாம் தூர்வாரி ஆழப்படுத்தி அதுல விவசாயம் பண்ணாலே போதும், இருக்கிற இடத்தெல்லாம் அணையை கட்டி அதுவே சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்புங்கிறது சொல்ல வர்றாரு. இந்த அணைகள் கட்டுறங்கிற அதுவே சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். அந்த அணைகளே வேண்டாம், நம்ம ஏற்கனவே நம்ம மூதுரில் அந்த பழங்கால பாடல இருக்கு, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர்ந்தால் கோன் உயர்வான் அப்படின்ட்டு. அதே போதுங்கிறார், அந்த அணைக்கட்டுகளே தேவையில்லை, இருக்கிற ஏரி ஆறு குளம் குட்டைகளை ஆழப்படுத்தி அதுல விவசாயம் பண்ணாலேயும் அதிகமா இருக்கும்ட்டு. ஆனா இப்போ ஏரி ஆக்கிரமிச்சாச்சு, குளம் குட்டைகளை எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு கட்டடம் கட்டி எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆசிரியர் வந்து இந்த அமராவதி ஆற்றங்கரையில ரொம்ப விளையாண்டுருக்காரு. அப்ப அந்த அமராவதி ஆற்றல மயில் கொண்டை மீன்ங்கிற ஒரு இனமெல்லாம் இருந்துச்சு. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பாய்ந்துட்டு இருக்க அமராவதி ஆறு இப்போ காஞ்சி போச்சுங்கிறாரு. அது ரொம்ப வருத்தமா ரொம்ப பதிவு பண்றாரு. அது போக தாமரை பூத்த தடாகத்துல வந்து ஒரு செய்திய சொல்றாரு, ஒத்தக மந்து என்ற ஒரு தொதுவ பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடத்தை தான் இப்ப என்னமா மாத்திட்டாங்கன்னா உதக மண்டலமா மாத்திட்டாங்கிறது ரொம்ப வருத்தத்தோட பதிவு சொல்றாரு. அப்ப இந்த உதக மண்டலம்ங்கிறது முந்தி பல்லுயிர் காடுகளா இருந்துச்சு, இப்ப அதையெல்லாம் சிதைச்சு ரெசார்ட் கட்டி எல்லாமே கட்டி அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் வெளியேற்றியாச்சு. இப்ப அந்த விலங்குகள் எல்லாம் உள்ள வந்துச்சுன்னா அதுக்கு வேற மாதிரி பெயர் சுட்டுறாங்க. என்னது பெயர் சுட்டாங்கன்னா, காட்டுறது வந்து நிலத்துக்கு வந்துருச்சு, அவங்க இருக்கிற இடத்துல நீங்க வீடு கட்டிட்டாங்க அது வந்துச்சுங்கிற ஒரு பொய் பிரச்சாரம். அதே மாதிரி தமிழ்நாடு வேலம் உடைத்து அப்படின்ட்டு, வேலம்னா யானை, அதோட எண்ணிக்கையும் இப்போ மிக குறைவா வந்துகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு நாலஞ்சு யானைகள் இறந்து போச்சு, அதையும் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. முக்கியமா கடைசியா ஒரு செய்தி சொல்லி மட்டும் நான் முடிக்கிறேன். பெருங்கொக்கு இந்த புக்குல 166 பக்கத்துல மிக அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு, பெருங்கொக்கு அப்படின்ட்டு. இந்த பெருங்கொக்குக்கு ஆங்கில பெயர் வந்து சாரஸ்னு பெயர். இந்த பெருங்கொக்கு ரெண்டு ஆண் பெண் இரண்டு, இந்த இது வால்மீகி ராமாயணத்துல ஒரு பெருங்கொக்கை வந்து அம்பை எழுதிடுவாங்க, அப்ப அது வந்து சாபமிடும். அந்த சாபத்தோட கண்டினியூட்டி தான் ராமாயணம். இந்த பெருங்கொக்கோட மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, மற்ற பறவைகளை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மறுபடியும் வேற ஒரு இணையை தேடி மறுபடியும் முட்டை பொறிச்சு குஞ்சு வச்சு அப்படி போயிடும். ஆனா சாரஸ் இந்த பெருங்குக்கு இனம் வந்து இந்த இரண்டு மட்டும்தான், ஆண் பெண் இந்த இரண்டு இனம் எப்பயுமே இணை பிரியாது. முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சாலும் மறுபடியும் அதே இணையோட தான் இருக்கும். இப்போ
இது எங்கெல்லாம் சதுப்பு நில காடுகள் இல்லையா, அந்த நாடல் இதெல்லாம் வச்சுதான் கூடு கட்டும். இந்த சாரஸ் இந்த பறவைகள் வந்து குரல் எழுப்பிச்சுன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த குரல் கேட்கும். இது தன் இணையோட எப்படி இருக்குமா, அந்த கழுத்து வந்து பெரிய கழுத்து, கூர்மையான மூக்கு இருக்கும், அதை சுத்தி அப்படி மேல இருந்தா கொம்பு மாதிரி நீட்டிட்டு இருக்கும். அந்த குரல் கொடுத்தோம்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த குரல் கேட்கும். இந்த முட்டை சதுப்பு நிலத்துல அந்த முட்டை இட்ட உடனே ஆணும் பெண்ணும் மாறி மாறி வந்து காவல் காக்கும், ஏதாவது நரிகிரி வந்து அந்த முட்டையை இது பண்ணிருமா அப்படின்ட்டு. அப்ப அந்த சாரஸ் கிட்ட ஒரு கவிதை சொல்றாரு தியோடர் பாஸ்கரன் அவர்கள், அது நான் சொல்றேன். சாரஸ், நிஜமாகவே எப்போதும் ஒரு துணைதானா, சபலமற்றதா உங்கள் வாழ்வு, உங்களுக்குள் பொறாமையே கிடையாதா, உறவின் பூகம்பங்களை எப்படி சமாளிக்கிறீர்கள்? சாரஸ், ஓ சாரஸ், நீங்களும் உங்களை நேசிப்பவர்களை இம்சிப்பது உண்டா அப்படின்ட்டு ஒரு மிகச்சிறந்த கவிதையே அங்க எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இன்னும் சில பறவை இனங்கள்லாம் இருக்கு, ஆள்காட்டி குருவி, இருவாச்சி அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா எர்வின்கிற ஒரு சூழ்நிலையால வந்து விலாங்கு மீன் அடிச்சு செத்துருவார். ஆக்சுவலா அந்த மீனுக்கு பேர் வந்து திருக்கை மீன். ஏகப்பட்ட தமிழ் பேர்கள் வந்து இதுல சொல்லாடல வச்சிருப்பாரு. அதுல ஒரு சில பறவை இனங்கள் மட்டும் நான் இதுல குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் பெயர்கள்: பசுங்கால் குருவி, செங்கால் நாரை, கருங்காக்கை, செவ்வரி கயில், கருங்கால் வெண்குருகு, இனநாரை, வயச்சுறா, கோட்டு நீர், வரிப்புற அணில், சினை பசும்பாம்பு, கரைமூக்கு நொல்லை. இப்படின்ட்டு ரொம்ப தமிழ் பெயர்களாக வந்து அதை குறிப்பிட்டிருப்பாரு. அது மாதிரி காட்டு உயிர்களில் சில இதெல்லாம் சொல்லியிருப்பாரு: நீர்மேல் நெருப்பு, வாத முடக்கி, செலமரஞ்சான் வட்ட சரச்சி, நாய் நாக்கு, தேவடியால் முள், வெண்ணெய் திரட்டி புல், நரிவாள் புல், செண்பகம், மஞ்ச சக்கலத்தி, ஆடாதுடை, வாத நாராயணன் அப்படின்ட்டு. அது போக நாய் வளர்ப்பு, அதை பத்தியும் ரொம்ப, நாய் பாரம்பரியம் வந்து கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியிலயும் நாய் வளர்ப்புங்கிறதே அதை கல்வெட்டுலயே செதுக்கி வச்சிருக்காங்களாம். இப்ப இந்த நாய் வளர்ப்புங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயி போச்சு. அது மாதிரி ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவல், இதை பத்தியும் ரொம்ப சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் உடும்பு, தொக்கு, காட்டுக்கோழி எதுவும் அழிஞ்சுக்கிட்டே வருது. அதான் இந்த பல்லுயிர்கள் எப்படி காக்கணும். அதுக்கப்புறம் அலையாத்தி காடுகள் பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. அலையாத்தி காடுகள் அலைய வந்து ஆற்றும், அதனாலதான் அதுக்கு பேர் வந்து அலையாத்தி காடுகள். இந்த அலையாத்தி காடுகள் எங்க இருக்குன்னா, முந்தி இந்த மாங்குரோ காடுகள்னு சொல்லுவாங்க, கேக்குதானா? கேக்குதுங்க ஜெயமோகன். பிச்சாவரம், நம்ம ஊர்ல வந்து பிச்சாவரத்துல. ஆமா, பிச்சாவரம். அது போக சென்னையில சில இடங்கள்ல இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ அழிச்சு வீடுகள் ஆக்கிட்டாங்க. இந்த அலையாத்தி காடுகளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாமே சுனாமியும் தடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த அலையாத்தி காடுகள். அது போக இன்னும் இதுல அதிகமா இருக்கு. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சூழ்நிலை காக்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம எப்பெல்லாம் தவறுறோமோ அதுக்கான தண்டனைகள் வந்து மிக தீவிரமாக இருக்கும். முடிஞ்ச அளவு எல்லாருமே ஒரு மரமாவது நட்டு வளருங்க. சூழ்நிலையை காக்கிறத பொறுத்துதான் அந்த மனித வாழ்வேவும் அடங்கி இருக்கு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயமோகன். முக்கியமா உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த சூழலியல் தொடர்பா தொடர்ந்து நீங்க வந்து பேசிட்டே வரீங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து எங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதே போல உங்கள் சூழலியல் சார்ந்த பணிகள், அதை இப்ப அதுக்காகவும் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லவும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இந்த நீங்க பல்வேறு காணுயிர்கள் குறித்த தமிழ் பெயர்கள் வந்து நிறைய சொன்னீங்க. அந்த தமிழ் பெயர்கள் எல்லாமே வந்துட்டு கவனிச்சு பார்த்தோம்னா பெரும்பாலும் தமிழில் இருக்கக்கூடிய எல்லாமே காரண பெயர்களா இருக்கும். அந்த காரண பெயர்கள்ங்கிறது அதனுடைய செயல்பாடுகள், அந்த உயிரினத்தினுடைய அல்லது அந்த இடத்தினுடைய செயல்பாடு, அதனுடைய தன்மை, இதை குறித்ததா இருக்கும். இந்த வெண்ணெய் திரட்டி நினைக்கணும். அந்த வெண்ணெய் திரட்டி புல் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த மலை முழுக்க இருந்தது. அந்த மாதிரி எவ்வளவோ வந்து நம்ம நம்ம கண் முன்னாலே இருந்தது, நம்ம வாழ்வியலோட இணைந்து இருந்தது, இன்னைக்கு வந்து நிறைய இல்லாம போயிருக்கு. அந்த வகையில இந்த கடந்த ஒரு நூற்றாண்டில் மட்டும் நம்ம இயற்கை எந்த அளவுக்கு சிதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பார்த்தோம்னா, கடந்த 1000 ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்த அத்தனை இயற்கை செல்வங்களையும் இந்த கடந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள நம்ம சிதைச்சு சின்னாவின வாழ்க்கை.
ஆறுகள்லாம் வந்துட்டு நம்முடைய நம்மளே இப்ப இந்த அமராவதி ஆற்றை குறிப்பிட்டீங்க, நாங்க காவிரி ஆற்றை குறிப்பிட முடியும், எங்க ஊர்ல ஓடக்கூடிய சிற்றாறான வெள்ளாறு குறிப்பிட முடியும். இது எல்லாமே நீர் ஓடிக்கொண்டிருந்த ஆறுகள். இன்னைக்கு வந்து அந்த ஆறுகள் எங்கேயுமே வந்து நீரோட்டம் இல்லை, எல்லா இடமும் வந்துட்டு காவிரியில வந்து கடைமடையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்களுக்கு தண்ணி திறந்து விடுன்னு கதறாங்க. ஆறுகளினுடைய ஓட்டத்தை தடுத்து நம்ம அணைகள் கட்டுறோம், கேட்டா வந்து அதனால பல்வேறு பயன்கள் நீரை தேக்கி வைக்கிறோம். ஆனா இயற்கை வந்து நம்ம போக்குக்கு நம்ம வளைக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வரும். இதனால் பல்வேறு ஆபத்துகளை நாம சந்திச்சுக்கிட்டே வரோம், இயற்கையும் பல்வேறு ஆபத்துகளை சந்திச்சுட்டே வருது. ஆனால் இயற்கை வந்து எப்பவுமே வந்து தனக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் திறன் படைத்தது. அது வந்து என்ன பண்ணும், நீ எவ்வளவு அதுக்கு கெடுதல் பண்ணினாலும், மனிதன் அவ்வளவுதான் இயற்கைக்கு கெடுதல் பண்ணினாலும், ஒரு சூழ்நிலையில அது தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு வேற ஒரு மாற்றத்துக்கு மாறிடும். ஆனால் மனிதனால் அந்த தகவமைப்பை சமாளிக்க முடியாது. இதை என்னைக்கு உணர்ந்து கொள்றானோ மனிதன் வந்து, என்றைக்கு அதை உணர்ந்து கொள்ள துவங்குகிறானோ அன்றைக்குதான் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரும். ஆனாலும் வந்து கடந்த சில பத்தாண்டுகளில் நிறைய வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான பல்வேறு செயல்பாடுகளை உலக நாடுகள் பல்வேறு நாடுகள் முன்னெடுத்தாலும் கூட, இப்ப கூட நம்ம IAA 2020 மாதிரி வந்து அதை இது சீர்கெடுக்கிறதுக்கு, இன்னும் மேலும் மேலும் சீர்கேடு பண்றதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி சில அரசாங்கங்களும் செய்யத்தான் செய்கின்றன. ரொம்ப அற்புதமான ஒரு உரையை வந்து கொடுத்து முடிச்சிருக்கீங்க.